ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. நான் தான் உங்கள் பிளாக்கி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சியர் பார்க்கில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புது ஸ்டேடியம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டேடியம்குள்ளே போயிட்டு நம்ம ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேடியம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேடியம்குள்ளே வந்து எப்படி நம்ம ஃபைட் எடுக்காமல் எப்படி நம்ம உள்ளே போகிறது, அன்வான்டாக உள்ளே போயிட்டு எப்படி விளையாடு ஃபன் காமிக்கிறது, ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலுமே செம ஃபனாக இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் நிறைய ஒரு ஹிடன் பேஸ்லாம் ஒரு மூணு இடம் ப்ளேஸ் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து இந்த இதே வீடியோவில் சொல்கிறலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அப்போ தான் அந்த கிளிச்சை கரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க. இதில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அப்படியே கிளிச்சில் மாட்டிக்குவீங்க. ஸோ நீங்கள் லாபிக்கு போயிட்டு தான் திரும்ப வரணும். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொச்சின் கீழே இந்த மாதிரி ஒரு கிளாக் டவர் இருக்கும் இல்லைங்க. ஸோ அந்த கிளாக் டவரில் தான் அந்த ட்ரிக்கை பார்க்க போகிறோம். இது வந்து செம்மையான ட்ரிக்கு. கிளாக் டவரில் ஃபைட் எடுத்தால் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மேலே வந்து ஏறிக்கோங்க. ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உடஞ்சிருக்கும். கரெக்டாக பார்த்து அந்த பில்லோவில் வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதோ பில்லோவில் வந்து ஜம்ப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கார்னர் புஷ் பண்ணிட்டு போய் மேலே நல்லா உட்காந்துக்கோங்க. டாப்பில் வந்து உட்காந்துக்கோங்க. அதை பார்த்தீங்களா, டாப்லேருந்து உட்காந்தாச்சு. ஓகே, இது அவ்வளோ தான் ஈஸியான மேட்ரு, ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அழகாக இங்கே வந்து உட்காந்துக்கிட்டிங்கன்னா கிளாக்டை வருங்க. இந்த சர்ச்சில் வந்து ஏதாவது ஃபைட்டு நடந்துச்சுன்னா அசால்ட்டாக நீங்கள் வந்து அடிக்கலாம். அதை பாருங்கள், எஃபிபியில் போட்டு சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எனிமே எங்கே வந்தாலும், இந்த சர்ச்சுக்குள்ளே எங்கே வந்தாலும் உங்களால் அழகாக ஸ்பாட் பண்ணி அடிக்க முடியும். ஸோ ரைட் சைடில் நீங்கள் இருந்துட்டு லெஃப்ட் சைடில் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை உட்கார வச்சிட்டிங்கன்னா, ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்படி எனிமி மேலே ஏறி வந்தாலுமே இங்கேருந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த வியூ தெரியும். மேலே இருக்கிற வியூ வந்து அசால்ட்டாக தெரியும். ஸோ அந்த வியூ வந்து நீங்கள் அழகாக அடிக்கலாம். சரி ஓகே, வாங்க அடுத்ததுக்கு இப்போ போகலாம். அடுத்த ஹிடன் பிளேஸ்ங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய குடோன் வந்து அங்கங்கே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி குடோனில் எப்படி ஈஸியாக ஹைட் ஆகிட்டு எனிமி எப்படி அழகாக அட்டாக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பலகன்னு சொல்ல முடியாது, ஒரு உடன் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த உடன் பாக்ஸ் மேலே ஏறிக்கோங்க. ஏறிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி இருக்கும், அது மேலே ஏறிட்டிங்கன்னா அழகாக நின்றுக்குவான் கேரக்டரு. அப்புறம் அப்படியே மெதுவாக டாப்புக்கு மூவ் பண்ணிட்டே போங்க. மூவ் பண்ணிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த கார்னர் போய் நின்றுட்டிங்கன்னா திரும்பி எஃபிபி போட்டுக்கோங்க. ஸோ செம வியூங்க. இந்த பில்டிங்குள்ளே எனிமி எங்கே வந்தாலும் நீங்கள் அசால்ட்டாக ஃபைன் பண்ணி அடிக்கலாம். ஏன்னா எனிமி வந்து டேரெக்டாக உங்களை ஸ்பாட் பண்ண மாட்டான், உள்ளே வந்தோடனே எப்படியெல்லாம் ஒழிஞ்சிருந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ அப்படி தான் பார்ப்பான். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல கேம்ப் பண்ணி இருந்துட்டிங்கன்னா, ஸோ அசால்ட்டாக இங்கே உள்ளே வர எனிமே அசால்ட்டாக அடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ நம்ம அடுத்த ட்ரிக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரிக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சியர் பார்க்கில் தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பக்கி ஒன்று வேணுங்க. அந்த பக்கி வந்து இப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடியே நிற்கும். ஸோ அந்த பக்கி எடுத்துக்கோங்க. அந்த பக்கி எடுத்துகிட்டு அப்படியே வண்டி மெதுவாக ரிவேஸ் விடுங்க. ரிவேஸ் விட்டு கரெக்டாக நான் நிறுத்துகிற பொசிஷன் இதே மாதிரி பொசிஷனில் வண்டி பக்கி கொண்டு போய் இப்படியே நிறுத்திடுங்க. ஸோ இப்படி நிறுத்திட்டு பேக் சீட்லேருந்து எக்ஸிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடுவீங்க. இதோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடுவீங்க. அதோ பாருங்கள், சீட் சேஞ்ச் பண்ணுறேன். இதோ சீட் சேஞ்ச் பண்ணுறேன், எக்ஸிட் கொடுக்குறேன், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் நின்றுட்டு போக முடியாது. ஸோ உட்காந்துட்டு இப்படி இந்த இறக்கத்துக்கு போயிட்டிங்கன்னா இங்கே வந்து நின்றுக்கலாம். ஸோ இங்கே இருந்துட்டு நீங்கள் ஃபன் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ஜாலியாக பேசிட்டு விளாண்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்காக தாங்க இந்த ட்ரிக்கு. ஸோ வேறு எதுவும் இல்லை. சரி வாங்க, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ட்ரிக்கு. இது யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த கிளிச்சு கரெக்டாக வேலை செய்யாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் அந்த கிளிச்சு வேலை செய்யும். சரி வாங்க, இப்போ அந்த கிளிச்சுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்ம இந்த சீர் பார்க்கில் இந்த ப்ளே கிரவுண்டுக்குள்ளே போகிற கிளிச்சு கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இந்த கிளிச்சு. ஸோ இந்த கிரவுண்டுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இப்போ இது வந்து ஃபைட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க உள்ளே இருக்காங்க. ஸோ ஃபைட்டே இல்லாமல் நம்ம எப்படி இதுக்குள்ளே என்டர் ஆகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருங்க, உங்களுக்கு இன்னொன்று சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஓகே கைஸ், நம்ம இந்த கிளிச்சை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் இந்த கிளிச்சு வந்து வேலை செய்யும். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஜம்ப் அண்ட் கிளைம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் லஞ்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த கிளிச்சு வந்து வேலை செய்யும். சரி வாங்க, கிளிச்சை பாருங்கள். ஆ, சொன்ன மாதிரி அந்த செட்டிங்ஸ் கரெக்டாக ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளிச்சு வேலை செய்யும். ஸோ கையில் வந்து குத்திட்டு உடனே ஜம்ப் கொடுங்க. ரெண்டையும் ஒட்டுக்காக செய்யணும். குத்துறதும் ஜம்ப்பும் ஒட்டுக்காக செஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடுவீங்க. நீங்கள் வேணால் 4 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன், நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் வரும். அப்புறம் நான் போகிற மாதிரி இதே மாதிரியே நேராக போயிட்டுருங்க. நான் எப்படி போகிறனோ இதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் லைட்டாக மாறி எங்கேயாவது நவுந்து போனீங்கன்னா இந்த இதில் கிளிச்சிலே மாட்டிக்குவீங்க. ஸோ தரைக்கடியிலே மாட்டிக்குவீங்க. நீங்கள் லாபி போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். எதுக்கு அவ்வளோ வேஸ்ட்டாக ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு லாபி வரையும் போயிட்டு வரணும். ஸோ கரெக்டாக இந்த வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்களே அந்த இடத்த ஸ்பாட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் இந்த எட்ஜுக்கு வந்தவொடனே அப்படியே நல்லா மேலே தண்ணியில் நீந்தும்போது அப் கொடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அப் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவள் தாங்க இதுக்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் லைட்டாக லேக் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு கிளிச்சு ஒரு பெரிய கிளிச்சு யூஸ் பண்ணிட்டு இந்த இதுக்குள்ளே வந்துட்டோம். ஏற்கனவே உள்ள ஃபைட் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம இந்த கிளிச்சு யூஸ் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கோம். ஸோ அதனால் லைட்டாக லேகிங் இருக்கும். அது கொஞ்ச நேரத்தில் நார்மலாகிடும். ஸோ நீங்கள் கவலையப்பட தேவையில்லை, அது நார்மலாகிடும். நான் பாருங்கள் நான் உள்ளே வந்துட்டேன். எனிமீஸ்லாம் என்னை பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. எப்படி அவன் உள்ளே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டுருந்தேன் ப்ரோ இந்த மாதிரி சேனலுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் ப்ரோ, ஸோ கொஞ்சம் காப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தேன். அதனால் சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு எமோட்லாம் போட்டு ஜாலியாக விளாண்டுருந்தோம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பார்த்துக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சரியாக லைக்ஸ் போடுறதில்ல. ஸோ மறக்காமல் லைக்ஸ் போடுறேங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது கிளிச் வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நாங்கள் ரெடி பண்ணி இன்னொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம். சரி ஓகே காய்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.